இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரீ அசம்பிள் ஆம்ப்ளிஃபயர் சேல்ஸுங்க. ஏதாவது சேல்ஸ்னால் எந்த மாதிரி சேல்ஸ்னால், கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் இந்த 5 சேனல் போர்டு இல்லாத இந்த மெட்டீரியல்லாம் ஸ்டாக் போட்டாங்க. பட் மகாராஜா 4TR மோனோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீ, நம்மளுடைய சப்பு ஃப்ரீ தான் இப்போ ரீ அசம்பிளுக்காக பண்ணோம். அது மாதிரி 5 சேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம TDA 7265 நம்மளுடைய நியூ வெர்ஷன் 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 16 லைட் பவரோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் இதனுடைய மெட்டீரியல்ஸ் சொல்லிடுறேன், இதனுடைய விலையும் சொல்லிடுறேன், இதில் இருக்க பிரச்சனைகளையும் சொல்லிடுறேன், எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும், இதனுடைய காஸ்ட்டு தரம் என்னன்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். டைப் 16 டபுள் டேப் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மருங்க இது. 24 வோல்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸும், 28 வோல்ட்டு 8 ஆம்ஸும் இதில் வந்து டேப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 28 வோல்ட்டு வந்து நம்ம வந்து டைரெக்டாக இந்த மகாராஜா போர்டு கொடுத்துருக்கோம். 24 வோல்ட்டு வந்து நம்ம இந்த 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராவோட ஹோல்டு வெர்ஷன் அஸ்ட்ரா கிட்டு இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்ட்ரா கிட்டில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், கிட்டு தான் பர்ஃபெக்டான ஒர்க்கிங் கண்டிஷன், லெஃப்ட் ரைட்டில் வரக்கூடிய ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரலாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து ஒரு ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது 6000 ரூபாய் இந்த ஆம்ப்ளிஃபயரோட விலை. எல்லா ப்ராப்ளமும் ரெடி பண்ணி சாங்ஸ் பக்காவாக ப்ளே ஆகுது. பட் இந்த அஸ்ட்ரா கிட்டுக்கான அமௌண்ட்டு நாங்கள் எதுவுமே கொடுக்க கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த டீகோடர் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நார்மலாக சாங்ஸ் கேட்குறவங்க, யாராவது அனலாக் சாங்ஸ் கேட்குறவங்க, ஒரு 5.1 கேட்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ஏன்னா ப்ராப்ளம் ஃபுல்லாகவே சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரீஒர்க்கு பார்த்துருக்கோம். ரீஒர்க்கான பார்த்துனது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதனோட ஹோல்டு மெட்டீரியல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைலாம் வந்து பக்காவாக, நம்ம வந்து பவர் சப்ளைலாம் வந்து பக்காவாக இதை கிளியர் பண்ணி அண்டு வோல்டேஜ் ரெட்டிஃபிகேஷன்லாம் ப்யூரிஃபையாக ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நீங்கள் மீதி வால்யூம்லாம் இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு, அதாவது SM-னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு சவுண்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட்டு ரியரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராவோட இதிலே வந்து பார்த்திங்கன்னா 7.1 சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் விட்டாங்க, அந்த மாடல் தான் இது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.1 அவுட் கனெக்ஷன் எடுத்து மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம், 7.1லாம் கிடையாதுங்க. இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸில் அண்டு ஸ்டீரியோ ஒரு சேனல் வந்து லைட்டாக இருக்கும், அதை கனெக்ட் பண்ணலை, அதில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அண்டு அதையே பேரலாக கொடுத்துருக்கோம். ஏன்னா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சொல்லி தான் இந்த ஆம்ப்ளிஃபயரோட ரேட்டு மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது பிரியப்பட்டவங்க இந்த ஆம்ப்ளிஃபயர் தேவைன்னா வீடியோஸில் கொடுக்கப்பட்ட இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோட ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். பேக் சைடு பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட்டும் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டும் இருக்குது, கோஎக்சல் 1 கோஎக்சல் 2 அதுவும் இருக்குது. நம்ம AX1 AX2 அந்த ஆப்ஷனும் இன்புட்டில் நீங்கள் இருக்குது. பட் இன்புட்டு செக்ஷன்லாம் உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யும், அவுட்புட் செக்ஷனில் மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அது சொல்லியிருக்கேன். பட் அது ஏன் நான் சொல்லி கொடுக்குறேன்னா, இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ஆம்ப்ளிஃபயரோட விலையை, அதாவது நான் இந்த பவர் ஆம்புக்கான உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு மட்டும்தான் நான் ரேட் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பேனலு, இந்த கேபினெட்டு, இன்றைக்கி விற்கக்கூடிய விலைகள் என்னன்னு தெரியும் பாருங்கள். எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. பேனல்லாம் ஹெவி குவாலிட்டி, இந்த மாதிரிங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. அது மாதிரி ரிமோட்டும் வந்து பார்த்திங்கன்னா புது ரிமோட்டு தான். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.